இதற்காக அந்த நிகழ்ச்சியை மட்டும் ஒளிபரப்பு செய்யல, ரங்கராஜ் பாண்டே பேங்க் டார்போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவியை பார்த்து பல பேர் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. தொலைக்காட்சி தொகுப்பாளர்களே இப்ப ரொம்ப பிரபலமா இருக்கவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டே. இவர் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்னா டிஆர்பி பயங்கரமா இகழிடும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுங்க. அந்த அளவுக்கு வரும் விருந்தினர்களிடம் கேள்வி மேல கேள்வி கேட்டு சிக்க வச்சிடுவாரு. அது மட்டும் இல்லங்க, இவர் கேட்கிற சில கேள்விக்கு வனம் வந்துட்டு பதில் சொல்ல முடியாம திணறுவாங்க. மேலும் வந்துட்டு அவங்க வாயை வச்சே அவங்க வந்துட்டு ஒரு பெரிய பலத்துல விழ வச்சிருவாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ரங்கராஜ் பாண்டே ஒரு மிகப்பெரிய திறமைசாலிதான் அப்படின்ட்டு பல பேர் வந்துட்டு இப்ப நம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்துல ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவை பேட்டி எடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி நேற்று ஒளிபரப்பாகவே வந்துச்சு. ஆமாங்க, இது குறித்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நான் அரசியல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசியிருப்பாங்க. அதுக்கு ரங்கராஜ் பாண்டே கேள்வி கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்து பயங்கரமா டிஆர்பி ஆல்ரெடி ஏத்தி வச்சுட்டாங்க. ஆனா நேற்று இந்த நிகழ்ச்சி நடக்க போதா சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, கடைசி நேரத்துல இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பே ஆகலையாங்க. இதனால அந்த தொலைக்காட்சியும் பாண்டே பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பல பேர் வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. தந்தி டிவி கொஞ்ச நாளாவே வந்துட்டு சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து மேலும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது உண்மையிலேயே தந்தி டிவிக்கும் சசிகலாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு பல பேர் பேச அளவுக்கு இருக்குன்ட்டு சமூக வலைதளங்கள்ல பரவலா வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது தொடர்பான செய்திகளை உடன் கொண்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.